कट कट सुपर डायरेक्टर सर शॉट எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே மாஸ்டர் எனக்கு சேம் ஷாட் வேற ஆங்கிள்ல வேணும் ஓகே சார் எடுத்துக்கலாம் ஓகே நோ ப்ராப்ளம் குட் நிகாரிகா ஷாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா போன தடவை லைட்டா இருந்தது இன்னும் எக்ஸைட்டிங்கா பண்ணு ஓகேவா ஓகே இந்த வாட்டி நான் பெஸ்டா பண்றேன் திரும்ப எடுக்கலாம் டேக் எடுக்கலாமா எல்லாம் ரெடியா டேக் போலாமா யா எஸ்கியூஸ் மீ மேம் மேம் அது ஜாங்கர் டூல இருந்து உங்களை ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க விப்பல் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நான் யாருக்கும் இன்டர்வியூ தர மாட்டேன் தெரியாதா உனக்கு சோ டிஸ்டர்ப பண்ணாத அவங்கள ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர சொல்லு ஓகே மேடம் நான் பாத்துக்கறேன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேடம் ரெடியா எஸ் சார் ரெடி Dear viewers, இப்ப நாம நிஹாரிகா நடிக்கிற புது ஃபிலிமோட ஷூட்டிங்ல இருக்கோம். அவங்களோட மத்த ஃபிலிம்ஸ் மாதிரியே இந்த ஃபிலிம்லயும் நிறைய ஆக்சன் சீன்ஸ் இருக்கு. அவங்க ரிஸ்க் எடுத்து தானே இதல நடிக்கறாங்க. மேடம் மேடம் எத்தனை வாட்டி மேடம் சொல்றீங்க ஸ்டண்ட் எடுக்க போறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னாடி போய் நில்லுங்க. இல்ல சைடுல போங்க ப்ளீஸ். சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ஆக்சன். இந்த காட்சி ரொம்ப ஆபத்தானது ஆனா நிஹாரிகா மேடம் அவங்கள ரிஸ்க் எடுத்து செய்றாங்க ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன் வெளியில வாங்க நிகாரிக்கா மேடம் முயற்சி பண்ணுங்க டைரக்டர் படத்தை பத்தி யோசிக்கிறாரு நிகாரிகா மேடம் உயிரே இங்க போயிடுச்சு ஃபிலிம் ஆக்ட்ரஸ் நிஹாரிகாவோட கார் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்க ஓட்டிட்டு வந்த கார் முழுசா எரிஞ்சிடுச்சு அவங்கள இப்பதான் ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க Thank you. இன்னைக்கு காலேஜ் டேஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு சார் இந்த மாதிரி அருமையான கிளைமேட்ல காஃபி ஷாப்ல தான் நேரத்தை செலவழிப்போம் அப்படியா அப்ப காலேஜ்ல லெக்சர்ஸ் பங்க் பண்ணிருக்க இல்ல சார் காலேஜ் பங்க் பண்ணல ஆனா காலேஜ்ல எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி காஃபி ஷாப்புக்கு வந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம் சார் நான் என்னோட ஃப்ரீ டைம்ல மூவிஸ் பாப்பேன் ரொமான்டிக் மூவிஸ் சார் உங்களுக்கு ரொமான்டிக் மூவிஸ்னா பிடிக்குமா பிடிக்கும் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு எந்த ரொமான்டிக் மூவிஸ்லாம் பிடிக்கும் சார் எனக்கு பிடிச்ச நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கு சார் எனக்கு ஒரு படம் ரொம்ப பிடிக்கும் சார் அதுல அந்த பையனும் பொண்ணும் ஆபீசர்ஸா இருப்பாங்க அந்த பொண்ணு அங்க புதுசா ஜாயின் பண்ணிருப்பா அந்த பையனை அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா இது என்ன படம் சச்சின் உனக்கு அந்த படத்தை பத்தி ஏதாவது தெரியுமா இல்ல சார் எனக்கு இந்த படத்தை பத்தி சரியா தெரியாது ஆனா இந்த மாதிரி ஒரு படம் திரும்பவும் சீக்கிரமாவே வரப்போகிறது நல்லாவே தெரியுது
இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. நடந்த கார் ஆக்சிடென்ட்ல ஃபிலிம் ஆக்ட்ரஸ் நிஹாரிகா இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிற படத்துல இந்த ஆக்சன் சீன் வருது. அதுல நடிக்கும் போது தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓ நோ, கஷ்டமா இருக்கு. இந்த நிஹாரிகா ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ். ஆமா சார், இவங்க இன்டர்வியூவை நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கேன். இவங்க ஸ்டண்ட்டை இவங்களே தான் போடுவாங்க, டூப்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வாழ்க்கையை நம்பவே முடியாது. அடுத்த நிமிஷம் என்ன ஆகுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஹலோ, என்ன எரிஞ்ச டெட் பாடி இருக்கா? டெட் பாடி எங்க? அங்க இருக்கு சார். இறக்கமே இல்லாம பாடியை வெட்டி இருக்காங்க. பாடியை துண்டு துண்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெருப்பு வச்சிருக்காங்க. ஆமா சார், ஆனா உடம்பு முழுசா எரியல, நெருப்பு பாதியிலேயே அணைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சார், டெட் பாடியை பத்தி எதுவும் தெரியக்கூடாதுன்னு தான் கொலகாரம் இப்படி எரிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா குற்றத்தை எப்பவும் மறைக்க முடியாது. ஒன்னு பண்ணு, இங்க பக்கத்துல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாரு. எங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதில் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? ஒரு சிட்டிசனாக இது எங்களோட கடமை. இது பெரிய விஷயம்தான். உங்களில் யாராவது இந்த டெட் பாடியை இங்கே எரிக்கிறத பார்த்தீங்களா? இல்லை சார், பாடி பக்கத்தில் யாரும் இல்லை. ரொம்ப புகையாக இருந்துச்சு, அப்புறம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக வந்துச்சு. யாராவது இங்கேருந்து ஓடினதை பார்த்தீங்களா? இல்லை சார். சார், என்ன சச்சின்? இங்கே பாருங்க சார், செத்தவன் கையில் ஆறு விரல் இருக்கு. ஆறு விரலா? ஒன்று பண்ணு, நம்ம பியூரோவில் விசாரிச்சு பாரு, மிஸ்ஸிங் ஆன பர்சன் யாருக்காவது ஆறு விரல் இருக்கான்னு கேளு. சொல்லு சொல்லுங்க பாஸ். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல என்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க, உடனே சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுவீங்க. டான்ஸா? எந்த பாட்டுக்கு சார்? சொல்லு, சீக்கிரம் சொல்லு பாஸ். இவனோட ஒரு கையில ஆறு விரல் இருக்கு. இவனோட ஹைட் 5'10". இவனோட பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ். இவனுக்கு சக்கரை நோய் இருக்கு, டயபெட்டிஸ். இவனை எரிச்சு தானே கொலை பண்ணியிருக்காங்க? இல்லை, எரிக்கிறதுக்கு முன்னாடி இவனை கத்தியால் குத்தி குத்தி சாகடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவனை அப்படியே துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க. அப்புறம் இவனை எரிக்கிறதுக்காக கோணிப்பையில் போட்டு கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், இந்த கோணிப்பையிலையும் ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அப்படியா? கோணிப்பையில் க்ளூ கிடைச்சிருக்கா? வாவ், சூப்பர் தாரிக்கா மேடம். என்ன கிடைச்சது சார்? இந்த கோணிப்பையில் விஞ்சட் டிரைல் அப்படிங்கிற ஒரு லிக்விட் கிடைச்சிருக்கு. லிக்விடா? விஞ்சட் டிரைல். சரி, இந்த விஞ்சட் டிரைனா என்ன சார்? இந்த லிக்விட பாத்தீங்கன்னா பொதுவா பேட்டரிஸ் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. பெரிய பெரிய பேட்டரிஸ், அதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் ஆகும். இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் ஆகுற பேட்டரிஸா? அப்படினா இந்த கோணிப்பைக்குள்ள டெட் பாடியை போறதுக்கு முன்னாடி எதுக்குள்ள பேட்டரிஸ் வச்சிருந்திருக்காங்க சார்? நமக்கு இந்த பேட்டரி வச்சிருந்த கோணிப்பை எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த கொலைகாரனை ரொம்ப ஈஸியா நம்மளால பிடிச்சிட முடியல சார்.
மிஸ்ஸிங் பர்சன் பியூரோல இருந்து ஒருத்தங்க காணாம போன தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு 6 விரல், பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ், ஹைட் 5 feet 10 inches. அவன் பேர் அஜய். 6 விரல், பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ், 5 feet 10 inches. இவன் தான் இறந்திருக்கிறான். இவன் எந்த இடத்தை சேர்ந்தவன்? மாஷியா நகர் சார். மாஷியா நகர். அஜய், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு சார்? யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம். கொலையா சார்? அவருக்கு யார்கிட்டயும் எந்த பகையும் இல்ல. யார் கூடயோ விரோதம் இருந்திருக்கு, அதான் அவரை கொலை பண்ணிருக்காங்க. சரி, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அஜய்க்கு யார் கூடயாவது ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா? இல்ல சார், அஜய் ரொம்ப நல்லவர். சண்டை போடுறவங்க கூட அவர் சேரவே மாட்டார் சார். அஜய் ரொம்ப கிரியேட்டிவானவர். இந்த வீட்டையே அவர் தான் அலங்காரம் பண்ணியிருக்காரு சார். ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து உருவாக்கினார் சார். இப்போ அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் ஞாபகம் தான் வருது. மேம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்க ப்ளீஸ் அழாதீங்க. நாங்க அஜய் கொலை பண்ணவங்களை கண்டிப்பா சும்மா விட மாட்டோம். நீங்க அஜய் கடைசியா எப்ப பாத்தீங்க? நேத்து காலையில 11 மணிக்கு அவர் டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு ஒரு கால் வந்தது, அவர் கிளம்பி போயிட்டாரு. இனிமே அவரை பார்க்க மாட்டோன்னு எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு சார். அவருக்கு யாரு ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எங்களுக்கு அஜயோட ஃபோன் நம்பர் கொடுங்க. ஃபோனை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். சார், இதான் சார் சில்வர்சி ஹோட்டல். இங்க இருந்து தான் அஜய்க்கு கடைசியா ஃபோன் வந்துச்சு. சரி வா, உள்ள போலாம். அஜய்க்கு யார் ஃபோன் பண்ணாங்கன்னு விசாரிக்கலாம். வாங்க சார், உங்களுக்கு எந்த ரூம் வேணும்? ஏசியா ஆர் நான் ஏசி? அடே, எங்களை விடுங்க. உங்களால ஏசி இல்லாம இருக்க முடியும்ல? கண்டிப்பா முடியாது சார், என் வீட்டில் 2 ஏசி இருக்கு. அடடா, அப்படின்னா இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். ஜெயில எப்படி ஏசி இருக்கும்? ஜெயிலா? நீங்க யாரு? எதுக்கு சம்மந்தம் இல்லாம ஜெயில பத்தி பேசுறீங்க? சிஐடி? யா சிஐடி, உங்க ஹோட்டல்ல இருந்து நேத்து காலையில அஜய்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல. உங்க ஸ்டாஃப் யாராவது கால் பண்ணிருக்கலாம்ல, இல்ல கெஸ்ட் கூட கால் பண்ணிருக்கலாம். ஸ்டாஃப் யாருக்கும் இந்த ஃபோன் யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் இல்ல. யாராவது கெஸ்ட் தான் ஃபோன் பண்ணிருப்பாங்க. ஃபோன் எத்தனை மணிக்கு பண்ணாங்க? மார்னிங் 11 மணிக்கு. 11 மணிக்கா? ஆ சார், மிஸ்டர் விபுல் காலையில 11 மணிக்கு ஃபோன் பண்ணாரு. மிஸ்டர் விபுல்? சரி, மிஸ்டர் விபுல் எந்த ரூம்ல இருக்காரு சார்? அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செக் அவுட் பண்ணாரு. அவரை பத்தின டீடைல்ஸ் உங்ககிட்ட இருக்கும்ல? ஆ, இருக்கு சார். எங்களுக்கு அவருடைய ஐடியும் மற்ற டீடைல்ஸும் எங்களுக்கு வேணும். கதவை திறக்க மாட்டாங்க, தயவும் வேலையை காட்டு. வீடு முழுக்க செக் பண்ணுங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்க சார். ஆ சொல்லு, என்னாச்சு சார்? இவர் தான் விபுல்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிருக்கான் சார். சிஐடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனா ரொம்ப நாள் தப்பிச்சு ஓட முடியாது. சார், இந்த பேப்பர்ஸ் பாருங்க. இந்த விபுல் நிகாரிகாவோட மேனேஜரா இருந்திருக்கான். நிகாரிகாவா? அது சார், நிகாரிகா ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் சார். இப்ப கூட கார் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களே. அவளோட மேனேஜர் அதைய சாகடிச்சிருக்கானா? என்ன கதை இது? விபுல் போன வாரம் சீட் கவர்ஸையும் அதோட சீட் பெல்ட்ஸையும் வாங்கியிருக்கான்.
அபிஜித், இங்கே பாரு, இங்கே நிறைய கார் ஸ்கெச்சஸ் இருக்கு. இந்த விபுல் எதுக்காக இந்த ஸ்கெட்செல்லாம் வச்சிருக்கா? இல்லை இல்லை தயா, இவன் அந்த நிகாரிகாவோட மேனேஜர். இந்த கார் ஆக்சிடென்ட்ல கூட இறந்தாலும் அந்த பொண்ணு. ஓ, இங்கே பாரு, நிறைய பில்ஸ் இருக்கு. காரோட சில திங்ஸை வாங்கியிருக்காங்க. இதில் சில ஸ்கெச்சஸ் இருக்கு. இந்த காரில் தான் நிகாரிக்காக ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஒருவேளை அஜய்க்கும் நிகாரிக்காவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஒருவேளை விபுலை இவங்க ரெண்டு பேரும் சாகடிச்சிருக்கலாம்ல? அஜயோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணேன், அவங்களுக்கு ஆக்ட்ரஸ் நிகாரிக்காவை தெரியுமான்னு கேளு. ஷோர் சார். அபிஜித், நிகாரிக்காவோட கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் அதோட இவன் வீட்டில் காரோட ஸ்பேர் பார்ட்ஸோட பில்ஸ் இருக்கிறதுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நிகாரிக்காவோட சாவில் இவனுக்கு 100% தயா, 100% சம்மந்தம் இருக்கு. அதனால தான் தலைமறைவாக இருக்கான், மொபைலையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். ஓகே சார். சார், அஜய்க்கும் நிகாரிக்காவுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. அப்படியா? ஃபர்ஸ்ட் நிகாரிக்காவோட இறுதி சடங்கை நம்ம நிறுத்தி ஆகணும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிகாரிக்காவோட ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். நிகாரிக்கா உயிரோடு இல்லைங்கிற விஷயத்த இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. அவ ரொம்பவே நேச்சுரல் ஆக்ட்ரஸ், எல்லா ஷாட்லேயுமே அவள் பெஸ்ட்டாக தான் கொடுப்பா. ஆமாம், பெரிய ஸ்டண்ட்டை கூட தயங்காமல் பண்ணுவா. அவளுக்கு முன்னாடி பெரிய ஆக்ஷன் ஹீரோ கூட தோத்து போயிடுவான். இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அவங்களுடைய இறுதி சடங்கு எப்போ பண்ணுறதா இருக்காங்க? இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு. நீங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். அது எப்படி நீங்க பார்க்காம இருப்பீங்க? எங்க சாரு தினமும் நியூஸ் பேப்பர்ஸ் அப்புறம் டிவில வந்துகிட்டே இருப்பார்ல, இவர் பேர் தான் ஏசிபி பிரதியுமன். ஏசிபி பிரதியுமன், சிஐடி, கரெக்டா? ஆமா. என்ன சார் ஆச்சு, எதுக்காக வந்திருக்கீங்க? நிகாரிக்காவோட கொலையை பத்தி உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, நிகாரிக்காவுடைய கொலையா? ஆனா நிகாரிக்காவுடைய சாவு ஆக்சிடென்ட் தானே? இல்ல, அவளை ஒருவேளை பிளான் பண்ணி சாகடிச்சிருப்பாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. கொலகாரன் ரொம்ப புத்திசாலித்தனமா அதை ஆக்சிடென்ட்டாக மாத்திட்டான். மேடம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறதா தான் எனக்கு தோணும். நாங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசல ப்ரொடியூசர் சார். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நிகாரிக்கா மாதிரி திறமையா ஸ்டண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு ஸ்டன்ட் பண்ணும்போது இறந்து போயிட்டா நிறைய கேள்விகள் நம்ம மைண்ட்ல உருவாகும். அவங்க ஸ்டண்ட் பண்ணும்போது எப்படி இறந்து போனாங்கன்னு யோசிக்கணும். புரியுதா? கரெக்ட் சார். நிகாரிக்காவோட ஆக்சிடென்ட் எனக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதே ஸ்டண்ட்டாவை ரொம்ப அற்புதமாக பண்ணா, ஆனால் அடுத்த டேக்கில் அவள் காரை எப்படி கண்ட்ரோல் பண்ணாமல் போனான்னு தெரியல. அதை நான் சொல்கிறேன், அவள் காரோட பார்ட்ஸில் யாரோ எதையோ செஞ்சிருக்கிறாங்க, அது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. புரியுதா? இந்த விபுல் எங்க? விபுல் நிகாரிக்காவுடைய செக்ரட்டரி. யா, அவனை பற்றி தான் கேட்குறோம் சார். இங்கதான் எங்கேயாவது இருப்பான், ஏன் கேக்குறீங்க? ஏன்னா அவன் போன் ஆஃப்ல இருக்கு, அவன் வீட்லயும் இல்ல. ஒருவேளை நீங்க அவனை சந்தேகப்படுறீங்களா? அவனை மட்டும் இல்ல, உங்க எல்லார் மேலேயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இந்த கேஸ் சால்வ் ஆகிற வரைக்கும் எல்லாரையும் நாங்க சந்தேகப்படதான் செய்வோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த விபுல் நிகாரிக்காவுக்கு பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு? ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லதான் பழகுனாங்க. அஜய்குமார் தெரியுமா? இல்ல, யார் அது? இவர் தான் அஜய்குமார். இவரை இதுக்கு முன்னாடி நீங்க நிகாரிக்கா கூட இல்ல விபுல் கூட பார்த்துருக்கீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி இவனை நான் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லையா? நீங்க யாருமே பார்க்கலையா? சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை. அந்த கார் ஆக்சிடென்டோடைய ஃபுட்டேஜ் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் சிஐடியில் இருந்து வந்திருக்கோம். அப்படியா சார்? இதோ ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். என்ன விஷயம் சார்? நீங்க நிகாரிக்காவோட அப்பாவா? நான் ஜெகமோகன். இறந்து போன நிகாரிக்காவோட சித்தப்பா சார் நான்.
அண்ணாவும் அண்ணியும் இறந்து போயிட்டாங்க. நிகாரிகாவுக்கு 3 வயசா இருக்கும்போது அம்மா அப்பா இல்லங்கிற குறை தெரியாம தான் சார் நிகாரிகாவை நான் வளர்த்தேன். உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது, ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம் சார்? நிகாரிகாவோட மரணம் ஒரு ஆக்சிடென்ட் இல்ல ஒரு மர்டர்னு நாங்க சந்தேகப்படுறோம். என்ன, நிகாரிகாவை கொலை பண்ணிட்டாங்களா? அவளை யார் சார் கொலை பண்ணிருப்பா? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். நிஹாரிகா மேடம்க்கு அஜய்னு யாரையாவது தெரியுமா? அஜயா? யார் அந்த அஜய்? இதுதான் அஜய். நீங்க எப்பயாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பாத்திருக்கீங்களா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரியும், நிஹாரிகா ஒரு ஆக்ட்ரஸா இருந்தா அவ நிறைய பேரை மீட் பண்ணுவா. அவளுக்கே யார எங்க பாக்குறோங்கிறது ஞாபகம் இருக்காது சார். சரி, இங்கே அவங்களோட மேனேஜர் விபுல் இல்லையா? எங்க போனான்னு எனக்கு தெரியல. இந்த ஆக்சிடென்ட் அப்புறம் அவன் போன் ஆஃப்ல இருக்கு. ஜெகமோகன் சார், இது சாதாரண விஷயம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இப்ப நீங்க நிகாரிகாவோட இறுதி சடங்க பண்ணாம இருக்கிறதா நல்லது. ஏன்? நாங்க அவங்க பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு எடுத்துட்டு போறோம். எதுக்காக? நிகாரிகாவோட சாவுக்கு என்ன காரணங்கிறத நாங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த சீன் எடிட் பண்றதுக்கு எனக்கு தைரியமே இல்லை சார். ஆக்சிடென்ட் ஆன இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு கையெல்லாம் நடுங்குது சார், ரொம்ப பயமாவும் இருக்கு. ஆமா வினய், எனக்கு புரியுது. வேற என்ன பண்றது? வினய், ஒரு வேலை பண்ணு, ஃபுல்லா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணு, திரும்பவும் பிளே பண்ணு. சரிங்க சார். ஆமா. ஒரு நிமிஷம் வினய், மறுபடியும் அதை ரிவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணு. சரிங்க சார். பாஸ் பண்ணு. நீங்கள் பார்த்தீங்கல்ல, நிகாரிகா அந்த காரோடைய சீட்டில் உட்காரும்போது அவ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கால, ஐ மீன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கால? ஆமாம் சார். சீட்டோட செட்டிங்ஸை ஒருவேளை மாற்றிருப்பாங்களோ சார்? எக்ஸாக்ட்லி பூர்வே, கண்டிப்பா கார் சீட்டோட செட்டிங்க யாரோ மாத்தி இருக்கிறாங்க. சீட்டோட செட்டிங்ல தான் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஸ்டண்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிகாரிகா எதுக்காக சீட் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை? பங்கச்சு ஒரு வேலை பண்ண, அந்த ஆக்ஷன் டைரக்டர் இருக்கார்ல, அந்த ஸ்டன் மாஸ்டர் உடனே இங்க வர சார். என்னாச்சு சார்? என்னாச்சு நான் கேக்குறேன். நிகாரிகா காரோட சீட்டை நீ செக் பண்ணியா? சீட்டை செக் பண்ணியா இல்லையா? செக் பண்ணா சார், எல்லாம் சரியா தான் இருந்தது. எதுவும் சரியா இல்ல, புரியுதா? சீட்டு உயரமா இருக்கு, நீயே பாத்தினா அது உனக்கே புரியும். சாரி சார், இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நிகாரிகா கிட்ட என்னால சொல்ல முடியாது. என்ன சொன்ன? இது சின்ன விஷயமா? இது சின்ன விஷயம் நான் சொல்றேன், இதனால நிகாரிகாவோட உயிரே போயிருக்கு, அத நீ சின்ன விஷயம்னு சொல்ற. நிகாரிகா பெரிய ஸ்டார் சார், இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆக்ஷன் டைரக்டர்ஸ் தலையிடுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் ஒரு தடவையாவது சீட் உயரமா இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு தடவை அவங்க கிட்ட சொன்னேன், அதுக்கு அவங்க எல்லாரும் முன்னாடியே என்ன அவமானப்படுத்திட்டாங்க. என்னோட வேலை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதிகமாக பேசுனா உன்னை இந்த படத்துலேருந்து தூக்கிடுவேன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொன்னாங்க சார். ஒருவேளை கோவத்தில் அவளை பழி வாங்கிறதுக்காக நீயே இதை எல்லாத்தையும் செஞ்சுருக்கலாம்ல, நீயே அவளை கொன்னிருக்கலாம்ல சார். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இந்த சின்ன விஷயத்துக்காக எதுக்கு அவங்கள சாகடிப்பேன்? யாரோ அவங்கள நல்லா பிளான் பண்ணி இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க, நிகாரிக்காவை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டண்ட்டுக்கார நம்ம தரோவா செக் பண்ணி ஆகணும், நிகாரிகாவை எப்படி கொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சாகணும்.
தேங்க்யூ. பங்கஜ் ப்ளீஸ் கொஞ்சம் மேக்னிஃபைங் கிளாஸஸ் தரீங்களா? ஆ தேங்க் யூ. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் சார், எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, எங்களுக்கு எதுவும் புரியல. நான் உன்னை என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவா இங்கே வந்திருக்கேன் சார்? சார் ப்ளீஸ் கோவப்படாதீங்க, பங்கஜ் கொஞ்சம் காமெடி பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும் இல்லை சார். இவனோட பழக்கத்தை மாற்றிக்க சொல்லு, இல்லைன்னா எனக்கு பயங்கரமான கோபம் வரும். சார் இப்போ எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? நானும் சிஐடி ஆஃபீஸர் தானே, என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படின்னா நீயே எல்லாத்தையும் பார்த்துக்க. சார் சார் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க, பங்கஜ் நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? சார் சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார், வேலை முடிஞ்சு கிளம்பிட்டீங்க போல இருக்கு. பங்கஜ் பங்கஜ் நீ என்னைக்கும் திருந்தவே மாட்டியா? சிஐடியில் ஜாயின் பண்ணதுல இருந்து எல்லாரையும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க, நீ அமைதியாக இருக்க மாட்டியா? நீங்க வாங்க சார், நம்ம போலாம். இவன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவனை விடுங்க சார், நமக்கு ஏதாவது தெரிய வந்ததா? ஆ தெரிய வந்திருக்கு. என்னது? அபிஜித் இந்த கார் தானாவே எரியல, இந்த காரை எரிய வச்சிருக்காங்க. இந்த காரை எரிச்சிருக்காங்களா? ஆமா. எப்படி சார்? நான் சொல்றேன். இங்க பாரு அபிஜித். என்ன சார் இது? இதுதான் ரப்பர் சொல்யூஷன். ரப்பர் சொல்யூஷனா? இந்த ரப்பர் சொல்யூஷனை ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல காரை எரிய வைக்க யூஸ் பண்ணுவாங்கல்ல? ஆனா நிகாரிகாவோட படத்தோட ஸ்கிரிப்ட்ல கார் எரியற மாதிரியான சீன்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. சார் அப்படின்னா ஷூட்டிங் செட்ல ஸ்டண்ட் சீனை அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணி இந்த ரப்பர் சொல்யூஷனை வச்சு நாடகம் ஆடிருக்காங்கல்ல சார்? நிகாரிகாவோட சாவு பாக்குறதுக்கு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியணும்னு. கரெக்ட். அபிஜித் இந்த கார்ல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்னது? ஜெனரலி கார்ல 4 சீட் பெல்ட்ஸ் இருக்கும், ஆனா இந்த கார்ல 5 சீட் பெல்ட்ஸ் இருக்கு. எப்படி சொல்றேன்னா 5 பக்கல்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. 5 பக்கல்ஸா? அப்படினா ஒரு பக்கல் எக்ஸ்ட்ராவா? சார் நாம சந்தேகப்பட்டது சரிதான், யாரோ கார் சீட்டோட செட்டிங்ஸ்ல இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அபிஜித் இந்த காரை நல்லா செக் பண்ணியாச்சு, நம்ம லேபுக்கு போனதுக்கு அப்புறமா நிகாரிகாவோட டெட் பாடி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சொல்லு சலங்கி, ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா? பாஸ் கிடைச்சிருக்கிற இந்த க்ளூல இந்த கேஸே ரொம்ப குழப்பமாயிடுச்சு பாஸ். நீ என்ன சொல்ற? சொல்றேன் இருங்க. சலங்கே சார் நீங்க என்ன பண்றீங்க? பங்கஜுக்காக சிம்மாசனம் ரெடி பண்றேன். பங்கஜ் இங்க பாப்பா. நீ இந்த சேர்ல உட்காரு. சார் நான் எப்படி சார் உட்காருது? இந்த சேர் அழுக்கா இருக்கு. அட ஒண்ணு இல்லப்பா, நீ உட்காரு. சார் என் ஷர்ட் அழுக்காயிடும். அழுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது, உட்காருன்னு சொல்றல, உட்காரு. அட இப்படி இல்ல பங்கஜ், நல்லா சாஞ்சு உட்காரு. சார் நீங்களாவது இவர்கிட்ட ஏதாவது சொல்லுங்களேன், என்ன பழி வாங்குறாரு, என் ஷர்ட்டை வீணாக்குறாரு. என்னயா சலங்கே, என்ன பண்றேன்னு கொஞ்சம் சொல்றியா? நான் இப்பவே சொல்றேன் பாஸ், ஒரு நிமிஷம் சாஞ்சு உட்காரு. எஸ் பாஸ், இப்ப இந்த பங்கஜ் பங்கஜ் கிடையாது, நிகாரிகான்னு நீங்க நினைச்சுக்கங்க. இந்த சேர
நிகாரிகா இறந்து போனால அந்த காரோட சீட்டா இதை நீங்க நினைச்சுக்கங்க. சோ பாஸ், நிகாரிகாவோட முதுகுல மட்டும்தான் எரிஞ்ச அந்த கார் சீட்டோட பாகங்கள் இருக்கணும். அதாவது முதுகுல மட்டும்தான் இருக்கணும். இதோ இங்க பாருங்க, பங்கஜோட முதுகுல இருக்கிற மாதிரி. ஆனா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல சார். இங்க கார் சீட்டோட பார்ட்டிகல்ஸ் நிகாரிகாவோட முன்பகுதியிலையும் கிடைச்சிருக்கு. அவளோட வயித்துல, அவளோட கழுத்து பகுதியில, ஏன் முகத்துல கூட கிடைச்சிருக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? இதத்தான் நானும் யோசிக்கிறேன். எனக்கும் ஒண்ணுமே புரியல பாஸ். காரோட சீட் கவர் அண்ட் அதோட பார்ட்ஸ் நிகாரிகாவுடைய ட்ரெஸ்ஸோட முன்பகுதியில கிடைச்சிருக்கு. அப்புறம் புது சீட்டோடைய பெல்ட் அந்த விப்பலுடைய வீட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கான். அப்படின்னா இந்த விபுல் எல்லா விஷயத்திலையும் சம்பந்தப்பட்டிருக்கா. விபுல் அவன் எங்க இருந்தாலும் அவனை தூக்கணும். அந்த எரிஞ்ச காரை மறுபடியும் நல்லா செக் பண்ணுங்க. சார், இந்த கார்ல இப்ப வரைக்கும் நமக்கு எதுவும் புரியலையே சார். நம்மளோட கேள்விகளுக்கெல்லாம் எப்படி சார் பதில் கிடைக்கும்? கண்டிப்பா பதில் கிடைக்கும் ஸ்ரேயா. எல்லா கேள்விக்கான பதிலும் அந்த கேள்வியிலேயே அடங்கியிருக்கும். இந்த காருக்குள்ள எக்ஸ்ட்ரா பக்கல் எதுக்கு இருந்துச்சுன்னு இந்த காரே நமக்கு பதில் சொல்லும் சார். சார் ஆ வாப்பா, வேலை முடிஞ்சிருச்சா? ஆ முடிஞ்சு சார். விபுல் எங்க இருக்கான்றது தெரிஞ்சிருச்சு. வா, அவன் எங்க இருக்கான்னு சார். அபிஜித் எங்க போற? விப்புல பிடிக்கிறதுக்காக போறேன் சார். நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா சார்? ஆமா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னா மொத்த கேஸும் சால்வ் ஆயிடும். அப்படியா? ம், கொலகாரன் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா. இங்கே பார், நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டு தானே? விபுல் இப்போ இந்த தண்ணி வழியாக தான் எஸ்கேப் ஆக போகிறேன்னா? 100% கரெக்டான இன்ஃபர்மேஷன் சார். நான் பொய் சொன்னேன்னா என் மீசை எடுத்துக்கிறேன் சார். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பணமும் வாங்க மாட்டேன். விபுல் கண்டிப்பாக இங்கே வருவான் சார். சார் சார், பின்னாடி பாருங்க சார், ஆட்டோலேருந்து இறங்கி வரான். அவனை விட்டாத புடி.
சார். அவனை தப்பிக்க விட்டுறாத சிஏடி கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. உன்னால மட்டும் தப்பிக்க முடியும் நினைச்சியா? என்ன மன்னிச்சிருங்க சார், என் மேல எந்த தப்பு இல்லை. நான் இந்த பிளான்ல ஒரு பார்ட்டா இருந்தேன். இந்த ஃபுல் பிளானும் வேற ஒரு ஆள் போட்டது சார். உண்மையான குற்றவாளி யாருங்கிற விஷயங்களுக்கு தெரியும். அந்த உண்மையான குற்றவாளி இங்க எப்ப வருவாங்கிறத மட்டும் கரெக்டா சொல்லிடு. ஹலோ, சீக்கிரமா போ, போன்னு சொல்றேன்ல, எனக்கு சீக்கிரமா கிளம்பணும். என்ன மேடம், ரொம்ப அவசரப்படுறீங்க? அடடட மேடம், உங்க ரசிகர்களுக்கு ஆட்டோகிராஃப் கொடுத்துருப்போங்க. நிகாரிகா மேடம், நான் ஒரு அப்பாவி பொண்ணு சாகடிச்சிட்டு நானே செத்துட்ட மாதிரி நாடகம் ஆடுனேன். எதுக்கு நீ சத்த மாதிரி செட் பண்ண? ஏன்னா நான் ஒரு குற்றவாளி. சாத்விக் கேங்க பத்தி உங்களுக்கு தெரியும்ல? சாத்விக் கேங் பிரான்ஸ்ல இருந்து ஆபரேட் பண்றாங்களே, அவங்க தானே? கான்ட்ராக்ட் கில்லிங் அண்ட் கிட்னாப்பிங், அவங்க தான். நான் பிரான்ஸ்க்கு ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தேன். அங்கதான் சாத்விக் கேங்ல இருக்க சில பேரை பார்த்தேன். அவங்க எனக்கு கோடிக்கணக்கான பணம் தரதா வாக்கு கொடுத்தாங்க. அவங்க அதுக்கு பதிலா இந்தியால அவங்க குரூப்ப உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. இந்த நாட்டிலேயே இருந்துகிட்டு இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு உதவி பண்றேன்னு சொன்னியா? இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அவங்க எனக்கு 20 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஒருவேளை நான் அவங்க சொல்றத கேக்கலனா அவங்க என்னையே சாகடிச்சிருப்பாங்க. நீ எங்க கிட்ட வந்திருக்கலாம் இல்ல, சட்டப்படி அவங்கள எதிர்த்திருக்கலாம் இல்ல, ஆனா நீ கேவலம் 20 கோடி ரூபாய் ஆசையில அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிவு பண்ணிருக்க. எல்லாரும் நினைச்சாலும் முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் இந்த எரிஞ்ச காரோட மிஸ்டரிய சால்வ் பண்றேன்.
காரோட சீட்ல எக்ஸ்ட்ரா பக்கல் இருந்ததுக்கான காரணம் நிகாரிகா அந்த கார் சீட்ல எதையோ ஒன்ன மறைச்சு வச்சு கொண்டு போயிருக்கா. மறைச்சு எடுத்துட்டு போயிருக்காளா? ஆ என்ன சார் அது? டெட் பாடி. என்ன? டெட் பாடியா? ஆமா ஒரு பொண்ணோட டெட் பாடி. டெட் பாடியா? ம். நீங்க என்ன சார் சொல்றீங்க? எனக்கு எதுமே புரியலையே. நிகாரிகா மேடம் சீட் மேல டெட் பாடியை வச்சாங்களா? என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இங்க பாருங்க, இதுதான் காரோட உண்மையான சீட். இந்த சீட்டுக்குள்ள நிகாரிகா ஒரு டெட் பாடியை மறைச்சு வச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறமா இந்த டெட் பாடிக்கு மேல இன்னொரு போலியான சீட்டை உருவாக்கி வச்சிருக்கா. அந்த போலியான சீட்டு மேல நிகாரிகா போய் உட்கார்ந்துக்கிட்டா. நிகாரிகா அந்த கார்ல உட்காரும் போது அவளுக்கு அன்கம்ஃபர்டபிளா இருந்ததுக்கான காரணம் உண்மையான சீட்டு மேல போலியான சீட் இருந்ததால அதோட ஹைட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. கார்ல நெருப்பு பிடிச்சதும் நிகாரிகா இந்த பக்கமா ஓடி போயிட்டா. அந்த நெருப்பால சீட்டுக்கு உள்ள இருந்த அந்த டெட் பாடி சீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கு. இந்த போலியான சீட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல டெட் பாடியோட முன்பக்கம் மோதி இருக்கு. இந்த டெட் பாடியோட முன்பக்கத்துல சீட்டோட பார்ட்டிகிள்ஸ் நம்ம சர்ச் பண்ணும்போது கிடைச்சது இல்லையா, அது இந்த போலியான சீட்டோடது. ஓ அப்படின்னா அந்த டெட் பாடி நிகாரிகாவோடது கிடையாது, வேற பொண்ணோடது. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா நிகாரிகாவோட டெட் பாடி எங்க இருக்கு? எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா நாம நிகாரிகான்னு நினைச்சிட்டு இருந்தது கண்டிப்பா நிகாரிகா கிடையாது, அவ வேற ஒரு பொண்ணு. சரி இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இப்ப சொல்றேன். இந்த ரிப்போர்ட்டை பாரு அபிஜித். இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா, நிகாரிகாவோட ஒரு ஷூட்டிங்ல ஸ்டன் பண்ணும்போது அவளோட காலில் ரொம்ப அடிபட்டிருக்கு. அதனால அவளோட காலில் ஸ்டீலோட ஸ்க்ரூ வச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டீலோட ஸ்க்ரூ உங்களுக்கு கிடைக்கல? இல்லை எனக்கு கிடைக்கல. நீயே யோசி. அதாவது பாடி எரியலாம், அப்புறம் எலும்பு கூட எரியலாம், ஆனால் ஸ்டீலோட ஸ்க்ரூ கண்டிப்பாக எரியாதுல்ல. நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ம், அதுவும் மேட்ச் ஆகலை. ஓ அப்படின்னா இந்த எல்லா நாடகத்தையுமே நிகாரிக்கா தான் பண்ணியிருக்கா. அப்புறம் அந்த அஜய், அஜயை நீ எதுக்காக சாகடிச்ச? அஜய் ரொம்ப அதிகமாகவே கிரியேட்டிவா இருந்தான். அவன் எனக்காக ஒரு ஃபயர் ப்ரூஃப் பாக்ஸை உருவாக்குனான். அதில் உட்காந்து நான் எறையிற கார்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிட்டேன். உனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாதுன்னு பாபு அந்த அப்பாவியை நீ கொண்டுட்டல்ல? நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். எப்போ நீ குற்றங்களை செய்யணும்னு முடிவு பண்ணியோ அப்போவே நீ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. இதுக்கப்புறம் நீ வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் இருந்தாங்க. இல்ல உனக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனையும் கிடைக்கும். இல்ல இல்ல. For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.